மாணவர்களை தேடி கல்லூரிக்கு செல்வதில்லை, தலைவர்களை தேடியே கல்லூரிக்கு செல்வதாக மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் 3 நாள் சுற்றுப்பயணம் செய்யும் அவர், குமாரபாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற சிவாஜி கணேசனின் 90வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டார். கல்லூரி சார்பில் நடிகர் சிவாஜி கணேசன் பெயரில் கட்டப்பட்ட நூலகத்தை கமல்ஹாசன் திறந்து வைத்தார். பின்னர் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நூலகத்தின் பெயரில் இருப்பவர் 2வகுப்பு படித்தவர் என்றும், தொடங்கி வைப்பவர் 8வகுப்பு படித்தவர் எனவும் கூறினார். தன்னுடைய அரசியல் பயணம் பள்ளியில் இருந்து தொடங்கியதாகவும், மாணவர்களை தேடி கல்லூரிக்கு வரவில்லை என்றும், தலைவர்களை தேடி வந்துள்ளதாகவும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.